வீடியோவை ஃபுல்லாக பாருங்கோ. இன்றைக்கி புளியோகரை புளிக்காய்ச்சல் பண்ணாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வறுத்துக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 டீஸ்பூன், ஒரு சொட்டு எண்ணெய் விட்டுட்டு வறுத்துக்கலாம். 2 மிளகு, 1/2 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், ஒரு ஸ்பூன் எண்ணெய், ஒரு 10-12 மிளகாய் வத்தல் எடுத்துட்டுருக்கேன், 2 பேடிகை மிளகாய் எடுத்துட்டுருக்கேன், கிள்ளி போட்டிருக்கேன். இப்போ இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். பழம் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. இப்படி கிள்ளி போட்டு இதை கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். இதை வறுத்தாச்சு. இப்போ இதை எடுத்து நடலாம். ஒரு தட்டுக்கு இந்த தட்டிலே போட்டு நடலாம். அதே கொஞ்சம் பெருங்காயம், இது எல்லாத்தையுமே பொடிச்சுக்கலாம். 2 ஸ்பூன் எள்ளை அலம்பிட்டு வறுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். இதுக்கு இப்படி இந்த பொடிச்சதோட இதையும் போட்டுட்டு ஒரு சுத்து சுத்தி எடுத்துன்னு வந்துடலாம். கடுகு கொஞ்சம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகாய் வத்தல், கருவேப்பிலை, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சாதம் ஆற வச்சு வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுடலாம். இப்போ ஒரு ஸ்பூன் உப்பு, இந்த பொடி பொடிச்சு வச்சுருக்கோமே அதையும் இதில் சேர்த்துக்கலாம். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பார்த்து சேர்த்துக்கலாம். இன்ஸ்டன்ட் புளியோகரை ரெடி. ரெண்டு கருவேப்பிலை சும்மா வாசனைக்கு மேலாக போட்டுக்கலாம். கலக்காயை வறுத்து இப்படி போட்டுக்கலாம் மேலாக. புளியோகரை ரெடி. சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறக்காதீங்கோ. தேங்க்யூ.